Hi students, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதி முப்பட்டக பொருளின் ஒளி விலகல் எண். ஒளி விலகல் எண் வந்து இங்கிலீஷ்ல refractive index அப்படினு சொல்வாங்க. refractive index இதுக்கு என்ன லெட்டர் n. சோ இதுக்கு வந்து ரெண்டு டைப்பான ஃபார்முலா இருக்கு. ஒன்னு என்ன அப்படினா ஒளி விலகல் எண் n equal to வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் c by ஊடகத்தில் ஒளியினுடைய திசைவேகம். இல்லையா, வெற்றிடத்துல ஒளியினுடைய திசைவேகம் நமக்கு தெரியும், காற்று அல்லது வெற்றிடத்துல 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஊடகத்திலையும் ஒளியினுடைய ஊடுருவு தரம் வித்தியாசம் இருக்கிறதுனால அதுக்குள்ள வந்து திசைவேகம் மாறும். அப்ப இந்த ரெண்டுக்குள்ள அந்த தகவு தான் அது ஒளி விலகல் எண். இது ஒண்ணு. இன்னொரு ஃபார்முலா இருக்கும், n is equal to sin i by sin r. i என்னது? படுகோணம் இல்லையா, அதாவது படுகோணத்தினுடைய சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தினுடைய சைன் மதிப்பிற்கும் இடையான தகவு. சோ அது வந்து ஒளி விலகல் எண். இப்படி ரெண்டு இருக்கு. சோ இதை எங்க பயன்படுத்தும் அப்படின்னு, இது வந்து ஆக்சுவலி ஒளி விலகலின் விதிகள்லாம் வந்து வரக்கூடியது. சரியா, சோ இந்த பார்ட்டு தான் நம்ம இங்க பார்க்க போறோம். சரி, அப்ப இந்த ஒளி விலகல் எண் எதோடது? முப்பட்டக பொருளினுடைய ஒளி விலகல் எண். இதுக்கு முன்னாடி ஒரு க்வெஸ்சன் பார்த்திருப்போம், அது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதுல இருந்து இது வருது. என்ன அப்படின்னா, முப்பட்டகம் ஏற்படுத்தும் திசை மாற்ற கோணம். முக்கியமான ஒரு 5 mark question. அந்த வீடியோ கண்டிப்பா நீங்க பார்க்கணும், இதுக்கு முன்னாடி இருக்கிற டாபிக். சோ அதை பார்த்துட்டு இங்க வந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரி, அந்த டயக்ராம் வேணா நான் வந்து சிம்பிளா டிரா பண்றேன். சோ அப்ப வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு முப்பட்டகம் இருக்கும் இல்லையா. முப்பட்டகம் நம்ம ஆய்வகங்கள்ல பயன்படுத்துவோம். லெட்டர் கொடுத்துப்போம் ஏ பி சி. ரெண்டு விலகு முகம் சொல்லுவோம், விலகு முகம் அல்லது விலகு தளம். எதெல்லாம்? ஏபிஏசி. ஏன் அப்படி சொல்றோம்னா, இங்க காற்று, இது ஒரு ஊடகம் இல்லையா. அப்ப காற்றுல இருந்து ஒரு ஒளி ஊடகத்துக்கு வரும்போது ஒளி விலகல் அடைஞ்சது அப்படின்னா இந்த தளத்தை என்ன சொல்லுவோம்? விலகு முகம் அல்லது விலகு தளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி ஒரு ஒளிக்கதே இப்படி வருது, விழுந்துச்சு. சோ இது என்ன சொல்லுவோம்? படுகதர் அப்படின்னு சொல்லுவோம். பி கியூ பட்டு என்ன ஆகுது? உள்ள வரும்போது விலகல் அடையுது, இந்த மாதிரி போகுது. ஆனா உண்மையிலேயே இந்த முப்பட்டகம் இங்க இல்லாம இருந்திருந்தால் எப்படி போயிருக்கும்? இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா போயிருக்கும். இதுதான் படுகதரனுடைய திசை, ஓகேவா. ஆனா இப்படி ஒரு ஊடகம் இருக்கிறதுனால உள்ள வரும்போது, அடர் குறை ஊடகத்திலிருந்து அடர் மிகு ஊடகத்துக்கு வரும்போது கண்டிப்பா ஒளி வந்து விலகல் அடையும். சோ அப்ப இந்த அளவு விலகல் அடையுது இல்லையா. ஓகே ரைட். சோ அதுக்கு வந்து டெல்டா 1 அப்படின்னு சொல்லி அங்க படிச்சிருப்போம். சரி, இப்ப இந்த கதிர்க்க பேர் என்னது? விலகு கதிர்னு சொல்லுவோம். அப்ப இது பி கியூ, இது கியூ ஆர், விலகு கதிர். திருப்பி அடுத்து அடர் மிகுல இருந்து அடர் குறை வரும்போது திருப்பி இப்படி வரும். இந்த கதிரை வெளிவரும் வெளிவரும் கதிர் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் எஸ் வெளிவரும் கதிர். ஓகே, சோ அடுத்து என்ன பண்ணிருப்போம்? இந்த தளத்திற்கு ஒரு செங்குத்து கோடு வரைச்சிருப்போம். இதுல அங்க படிச்சதுதான், இது வந்து படுகோணம் ஐ ஒன். அதே மாதிரி இங்க வரையக்கூடிய செங்குத்து கோடு, சோ இது ஐ டூ அப்படின்னு எடுத்திருப்போம். இந்த செங்குத்து கோடுகள் சேரக்கூடிய இந்த புள்ளி என். அதே மாதிரி விலகு கதிருக்கும் செங்குத்து கோட்டு இடைப்பட்ட கோணம் விலகு கோணம் ஆர் ஒன், இது வந்து ஆர் டூ அப்படின்னு சொல்லி எடுத்திருப்போம். ஓகே, தெளிவழிவோம். இது என்னது? ஆர் ஒன், இது ஆர் டூ. அடுத்து அதே மாதிரி இந்த தளத்தால எவ்வளவு விலகல் அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சோ இந்த அளவு, இது என்னது? இங்க எழுதிக்கிறேன் டெல்டா 2. இது மொத்தம் டெல்டா இல்லையா, திசை மாற்ற கோணம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எனிவே அதாவது குறைந்த திசை மாற்றம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கதிர் இப்படி போனோம், ஆனா இப்படி விலகல் அடைஞ்சிருக்கு. அப்ப குறைவான அளவுதான் திசை மாறி இருக்கு. அப்ப குறைவான திசை மாற்றத்திற்கு ஐ ஒன் மதிப்பும் ஐ டூ மதிப்பும் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். அதிகமான திசை மாற்றத்துக்கு வந்து கண்டிப்பா சமமா இருக்காது, ஓகேவா. சோ அப்ப இங்க எழுதலாம், சிறும திசை மாற்றத்திற்கு எதெல்லாம்? ஐ ஒன் ஈக்குவல் டு ஐ டூ. அப்ப சிம்பிளா ஐன்னு எடுத்துக்கலாமா? ஓகே, அப்ப எடுத்துக்கிட்டோம்னா இது இது ஈக்குவலா இருக்கும் இல்லையா, கரெக்டா? ஐ ஆர் ஒன் ஈக்குவல் டு ஆர் டூ, இத சிம்பிளா ஆர்னு எடுத்துக்கலாம். சரியா, ஓகே. சோ இப்ப இங்க நடந்தது என்னது? ஒளி விலகல் தானே நடந்திருக்கு. அப்ப இந்த ஒளி விலகலின் விதி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஒளி விலகல் எண்ணுக்கான அந்த எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிக்கலாம். சமன்பாடு n equal to sin a by sin r. i என்கிறது என்னது? படுகோணம். r என்கிறது விலகு கோணம். சோ அதை வந்து முதல்ல நம்ம
கண்டுபிடிக்கணும். ஆனா நமக்கு தெரியும் இந்த क्वेश्चन இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம். என்னது? We know that முப்பட்டகம் ஏற்படுத்தும் திசை மாற்ற கோணத்திற்கான சமன்பாடு small d is equal to i1 plus i2 minus a. நமக்கு தெரியும். We know that னு எழுதிக்கலாம் இல்ல நமக்கு தெரியும் எழுதிக்கலாம். small d. சோ இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படினா capital d யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? yes. சோ இதல இருந்து இங்க பாருங்க i1 equal to i2 equal to i. அப்ப இதல சப்ஸ்டிட் பண்ணனும்னா i1 உம் i தான் i2 உம் i தான் minus a d equal to அப்ப d is equal to 2i minus a இதல இருந்து 2i equal to a இங்க வந்துச்சுனா d plus a கரெக்ட்டா? சோ d plus a திருப்பி எழுதலாம் 2i is equal to d plus a அல்லது a plus d எல்லாம் ஒண்ணுதான் இத அப்படி மாத்திட்டேன் தென் இதல இருந்து i is equal to a plus d by 2 இப்போ i கிடைச்சிச்சு இன்னொரு விஷயம் நமக்கு தெரியும் என்னது இத வேணா சமன்பாடு 1 இன்னொரு தெரியும் we know that அதே क्वेश्चनல படிச்சிருப்போம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல என்னது r1 plus r2 equal to a னு வந்திருக்கும் அதே இதுல இருக்கு கரெக்ட்டா சோ அந்த டெரிவேஷன கரெக்ட்டா பாருங்க சிம்பிளா தான் एक्सप्लेन பண்ணிருப்பேன் சோ அதுல வந்து ஒரு சமன்பாடு r1 plus r2 is equal to a சோ இங்க பாருங்க r1 உம் r2 உம் ஈக்குவல் அப்ப என்ன எழுதலாம் R plus R equal to A, so 2R is equal to A, R is equal to A by 2. So इधे समान बाढ़े रंडे. बट हमें ये लोग लाम Snell विधि इन पड़ी. लिया विधि की पैर रुके Snell विधि इन पड़ी. N is equal to sin I by sin R equal to sin of I. I बंदेंगे अरके इधर. a plus b divided by 2 divided by sin of a by 2 அப்ப லாஸ்ட்ல நீங்க இத எடுத்து எழுதணும் இல்லையா எப்படி எடுத்து எழுதணும் n is equal to sin of a plus d by 2 divided by sin a by 2 ஓகே அப்ப ஏங்கறது வந்து என்னது முப்பட்டகத்தினுடைய கோணம் இத இருக்குலையா முப்பட்டகத்தினுடைய கோணம் அது வந்து சமபக்க முக்கோணமா இருந்துச்சுன்னா உள்ள வந்து இது 60 60 60 மொத்தம் 180 டிகிரி அப்ப வந்து பாத்தீங்கன்னா முப்பட்டகத்தினுடைய கோணத்தை வந்து 60 டிகிரின்னு எடுத்துக்கலாம் சரியா அது ஒண்ணு Dங்கறது வந்து என்னது சிறும திசை மாற்ற கோணம் இல்லையா சோ அது வந்து D சோ அப்ப இந்த ரெண்டு மதிப்புகளும் தெரிஞ்சு அப்படினா முப்பட்டகத்தினுடைய ஒளிவிலகல் என்ன கண்டுபிடிக்கலாம் சோ இது வந்து நம்ம பிராக்டிகலுக்கு யூஸ் பண்றோம் ஆய்வகங்கள்ல ஓகே சோ அங்க நீங்க இனி படிக்கும் போது இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் முக்கியமான ஒரு பகுதி முக்கியமான ஒரு 3 மார்க் பாத்ல வரக்கூடியது மறக்காம உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் थैंक यू